ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்குறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஃபூலுக்கு தாங்க போயிட்டுருக்குறோம். நான் வந்து ரொம்ப நாளாக போனோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேங்க. பட் வந்து சில பல காரணங்களால் போகவே முடியலைங்க. இன்றைக்கி தான் அதுக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடச்சிருக்குது. ஆக்சுவலாக நேற்றே போகிறதா பிளானுங்க. பட் வந்து கிளைமேட் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சுங்களா, மழை வர மாதிரி இருந்துச்சு, அதனால் போக முடியலைங்க. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வெயில் கொஞ்சம் நல்லா காஞ்சிட்டு இருக்குதுங்க, அதனால் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறேங்க. எனக்கு வந்து அதுக்கான கரெக்டான ரூட்டு கூட தெரியாதுங்க. என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு நாள் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க அங்கே போயிட்டு, அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி எப்படி போனோம் அந்த இடத்துக்கு அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து ரூட்டை சொன்னாங்க. பட் வந்து நான் இதுக்கு முன்னே போனது இல்லைன்றதுனால எனக்கு சரியாக புரிய, இடையில் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் ஏதாச்சும் டவுட் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறேங்க. இதுக்கு முன்னாடி வந்து கோணிக்கு போயிருந்தோங்க. அன்றைக்கே போகிறத தான் பிளானு. பட் வந்து பசங்க வேணாடா, இன்றைக்கி வேணாம், இன்னொரு நாளைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுங்க. அன்றைக்கி நேற்று வந்து மழை வந்துச்சுங்களா, அதனால் போக முடியல. ஆனால் ஒன்றுங்க, நம்ம ஒரு செயலை செஞ்சு முடியாமல் போயிட்டால் கூட அவ்வளோ கஷ்டமாக தெரியாதுங்க. ஆனால் நம்ம கூட இருந்து என்கரேஜ் பண்ணாமல் தடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஃபீலிங்காக இருக்குங்க. இந்த மாங்காய் வந்து ரோட்டு ஓரத்தில் ஒரு மாங்காய் மரத்தில் இருந்துச்சுங்க, அதை அப்படியே ஆட்டியை போட்டு வந்துங்க. வெயில் வேறு அதிகமாக இருக்குதுங்க. சரி கடை வேறு இங்கே இருந்துச்சு, சரி தர்பூசணை சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு வண்டியை நிப்பாட்டுங்க. நம்ம வந்து இந்த சைடே போயிருக்கலாங்க, ஆனால் வந்து கேட்டு போட்டுருக்கிறதுனால அந்த சைடு சுற்றிருந்தாங்க போனோம், அந்த சைடு போகலாம். இங்கேயும் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, இன்னும் கொஞ்சம் இருந்த கேட்டை போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறோம், இன்னும் கொஞ்சம் தொலைவு தாங்க. ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்டலாம். இங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தொலைவு தானாங்க. ஒரு வழியா அங்க எங்கன்னு தேடி கரெக்டா வந்து சேர்ந்துட்டுங்க.
இது தாங்க நம்ம தேடி வந்த இடம். எப்படியோ ஒரு வழியை தேடி அங்கங்க அலைஞ்சு கரெக்டாக வந்துட்டுங்க. ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அப்புறம் அந்த ஜார் இது மாதிரி இருக்குது, அப்புறம் என்னடா அந்த சைடு கொஞ்சம் திருக்குது. அவ்வளோதான். இது வந்து குழந்தைங்க குளிக்கிறதுக்கான இடமாங்க. மேலே போகிறதுக்கு வழி இந்த சைடு இருக்குன்னு பார்த்தேன், ஆனால் பட் வந்து இந்த சைடு சுற்றிட்டு போய் தான் மேலே போனோமாங்க. அதாவது பெரியவங்க குதிக்கிறதுக்கான இடம் வந்து மேலே இருக்குது. இப்போ வந்து நம்ம மேலே வந்தாச்சுங்க. அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடியுது.